Hello guys, welcome back to our video. This is our Top Gaming channel. So in this video, we will talk about how we free build up card hacker store in the top of the video. I don't know what to say. If you want to go to preview, if you want to go to that, if you want to talk about the Halloween bundle, மொத்தம் அது எல்லாமே டாப் டைமண்ட் தான். ஆனால் எவ்வளோ டைமண்ட் ஆகும் ஸ்பின் பண்ணி காட்டிடுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஸ்பின் பண்ணலாமா வேணாமான்றது நான் இப்பயே சொல்லிடுறேன். இந்த காஸ்ட்யூம்லாம் வந்து சுத்தமாக நல்லா இல்லை, அந்த ஃபேஸ் அதெல்லாம் வேணாம். ஸோ லேடி காஸ்ட்யூமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பண்டலாக பார்க்கும்போது நல்லா இருந்தது, பட் போட்டு பார்க்கும்போது ரொம்பவே சுத்தமாக நல்லா இல்லை. பட் இந்த காஸ்ட்யூம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னும் போது ஒரு எலைட் பாஸே போடலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் எலைட் பாஸ் போடலாம். இந்த ஒரு காஸ்ட்யூம் எடுக்கிறதுக்காக மட்டுமே நெக்ஸ்ட் எலைட் பாஸ் போடலாம். ஸோ யோசிச்சுக்கோங்க, நான் ஸ்பின் பண்ணி காட்டிடுறேன். ஸோ வேணும்னா பாருங்க, வேணாம்னா விட்டுருங்க. ஸோ லாஸ்ட் ஸ்பின்லலாம் சத்தியமாக எடுக்காதீங்க. ஸோ ஸ்பின் பண்ணி பாருங்க, ஒரு 100 டைமண்ட்ஸ் இருக்கு ப்ரோ, நான் வந்து ஸ்பின் பண்ணுறேன். ஸோ கிடச்சா லக், ஓகே ஓகே அப்படின்னு விட்டுடலாம். ஸோ என்னென்ன கொடுத்துருக்கானுங்க, 3 பண்டல் கொடுத்துருக்கானுங்க. இந்த 2 பண்டல் ஏற்கனவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் சரி, இதுதானே இந்த ஈவெண்ட்டோட இது. ஸோ செகண்ட் இதில் என்ன செலக்ட் பண்ணலாம் பார்த்தா, ஜோட்டாக்கு அந்த காஸ்கினால் கொடுத்துருந்தானுங்க. ஒட்டியூரோ பெட்டியாச்சும் செலக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு நான் என்ன ஞாபகத்தில் தெரியல, நேம் சேஞ்ச் கார்டுக்கு செலக்ட் பண்ணேன். ஏன்னா 2 நேம் சேஞ்ச் கார்டு, நேம் எப்படி சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. இருந்தாலும் அப்படியே எடுத்து வச்சுக்கிறது அதை. ஏன்னா நேம் சேஞ்ச் கார்டே 39 டைமண்ட் தானடா ஷட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின் 9 டைமண்ட் கைஸ். ஸோ இந்த 9 டைமண்டுக்கு என்ன கொடுத்தானுன்னா ஸ்கேட் போர்டு. பா 9 டைமண்ட் ஒர்த்துப்பா, ஒர்த்து ஓகேவா? 19 டைமண்டுக்கு என்னடா கொடுத்தானுங்கன்னு சொல்லிட்டு ஸ்பின் பண்ணால் அப்புறம் என்ன கொடுத்தானுங்க கேட்டிங்கன்னா, எப்படியும் இது தான் கொடுப்பானுங்க. கீழே என்ன இது பாருங்கள், அந்த 7 நாளைக்கு கோல்டா. ஸோ ஏற்கனவே 2 லட்சம் கோல்டு இருக்குது, இதுக்கு இதுவும் ஒரு இது வச்சுக்கலாம், இதை வச்சும் கோல்டு ஏர்ன் பண்ணலாமா. அடுத்த ஸ்பின்னு 49 டைமண்டு கை. ஸோ எத்தனை எந்தெந்த ஸ்பின்னுக்கு எவ்வளோ டைமண்ட்னு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பவுண்டு டோக்கன் 49, வேறு லெவல் ஒர்த்து கைஸ், வேறு லெவல் கெத்து தான். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க, எனக்கே தெரில. ஸோ ஓகேவா? ஸோ அதுக்கடுத்தது வந்து 99 ஸ்பின்னு, ஓகேவா? 99 ஸ்பின்னுக்கு என்ன கொடுத்தானுங்க கேட்டிங்கன்னா, வெப்பன் ராயில் வச்சுட்டுடா, 40 ரூபா கொடுத்து வாங்கியிருப்பேன்டா 40 டைமண்ட் கைஸ். இது எல்லாமே உங்களுக்கு ஸ்பின் பண்ணி காட்டுறேன், நீங்கள் ஸ்பின் பண்ணலாமா வேணாமா, கடைசி ஸ்பின்னுக்கு எவ்வளோ ஆகுன்றதை நான் ஸ்பின் பண்ணி காட்டிடுறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, பிடிச்சிருந்தா பண்ணுங்க, பிடிக்கலனா பண்ணாதீங்க. ஸோ இது வரைக்கும் எனக்கு எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆச்சுன்னா 1300 டைமண்ட்ஸ் இருந்தா. ஸோ இது வரைக்குமே இன்னும் நான் ஸ்பின் பண்ணி முடிக்கல. இப்போ யோசிக்கிறேன், வெளியே வந்து யோசிக்கிறேன், பண்ணலாமா வேணாமா, பண்ணலாமா வேணாமா, சொல்கிறா சொல்கிறான்னு சொல்லிட்டு அப்புறம் யோசித்தேன். சரி போடா எடுக்கணும்னு வந்துட்டோம், என்னடா பண்ணுறது வா. ஏன்னா எனக்கு அடுத்து நல்ல ஈவெண்ட்லாம் வரும், அதனால தான் நான் அவ்வளோ டைமண்ட் வச்சுருந்தேன். ஸோ 199 போடுறான் அதை அப்படின்னு பார்த்தோன்னா, நேம் சேஞ்ச் கார்டு 10 39 டைமண்ட் ஆகி நேம் சேஞ்ச் 199 499 டைமண்ட் சொன்னானுங்க. யோசித்தேன், நீ ஒர்த்தா, நீ 499 ஒர்த்தாடா, நான் எலைட் போட ஒரு எலைட்டே 499 டைமண்டு தான். இவனுங்களுக்கு இந்த காஸ்ட்யூம் 499 டைமண்ட் தான், எடுக்கலாம் தப்பு இல்லை. பட் அவங்க டைமண்ட்ஸ் இருக்கவங்க எடுத்துக்கிட்டோம், நம்மகிட்ட டைமண்ட்ஸ் இருக்குது பட் எடுக்கணும்லாம் அவசியமே கிடையாது. இருக்கிற காஸ்ட்யூமே போட முடியாது, பனியின் சட்டையை போடணும்னு சொல்லிக்கிறோம். இதில் இது வேறு நமக்கு இந்த மாதிரி இந்த ஹாலோவீன் காஸ்ட்யூம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அது இதுன்னு சொல்லாதீங்க டியர் யூடியூபர்ஸ். டென்ஷன் ஆகுது அதெல்லாம் பார்க்கும்போது. நிறைய பேர் சொல்லியிருக்கானுங்க சும்மா கொடுக்குறானுங்களாம், எங்கே சும்மா கொடுத்தானுன்னு கொஞ்சம் காட்டினா நல்லாயிருக்கும். எந்த ஈவெண்ட்டுமே சும்மா கொடுக்க மாட்டாங்க. ஸோ சும்மா கொடுக்குறது இப்போ நான் காட்டுறேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஸோ அடுத்தது தீபாவளி ஈவெண்ட் என்னன்றதை பார்த்துலாம். ஸோ இதில் யாரும் ஸ்பின் பண்ண வேணாம், நடுவில் கச்சா சந்தோஷம், கடைசியே கச்சா 800 டைமண்ட்ஸ் ஆகும், 900 டைமண்ட்ஸ் ஆகும், ஓகேவா? அப்ராக்சிமேட்டாக கரெக்டாக எவ்வளோடா ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கோங்க எவ்வளோ ஆகுன்றதை. ஸோ ஓகே கைஸ், தீபாவளிக்கு என்ன கொடுக்குறானா, ஸோ இதெல்லாம் நம்ம கிளைம் பண்ணோம், லாகின் 1 டே பிளேஸ் இயர்ஸ் ரேங்க் இதெல்லாம் நம்ம கிளைம் பண்ணிவிட்டு அந்த 100 டைமண்ட்ஸ் இன்சைடு இருக்குது பார்த்தீங்களா, 31% 3.1%. ஸோ அது வந்து மேட்ச்சில் கிடைக்கணுமா இல்லைன்னு தெரில. ஸோ நான் மேட்ச் இன்னும் போய் விளையாடல. ஸோ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது வந்து ஃபுல் இந்த ரெக்கார்டாக தானே பார்க்குறேன் அடிக்கடி. ஸோ மொத்தமாக அது ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மேஜிக் கியூபே கிடச்சிரும், மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட்லாம் கிடையாது, மேஜிக் கியூபே கிடச்சிரும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த கேம் ப்ளேலாம் பண்ணணும். ஸோ ஓகேவா? பூயா சிஎஸ் கிளாஷ் ஸ்குவாட் ரேங்க்டு, ப்ளே கிளாஷ் ஸ்குவாட் ரேங்க்டு, கிளாசிக் ரேங்க்டு, ஸோ அப்புறம் லாகின் கேம் 1 இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த ரிவார்டு வந்து கிடச்சிரும். அது என்னென்னா மேஜிக் கியூப். மேஜிக் கியூப் குத்துனா பிரயோஜனம் ஆளே இல்லை, ஆறுன்ற மாதிரி இது சட்டையே இல்லை, ஃபேண்டில் ஒரு காஸ்ட்யூமே இல்லை, மேஜிக் கியூப் இது கொடுக்குறீங்களாடா. அதில் ஏதாச்சும் ஒரு மேஜிக் கியூப்ல ஏதாச்சும் நல்லா இருக்கா கைஸ், எல்லாமே டைமண்ட் ராயல் காஸ்ட்யூம் ஏற்றி விட்றானுங்க. ஸோ டைமண்ட் ராயல் காஸ்ட்யூம். ஸோ இது பார்த்தலாம்,
டிஃபிலே அதான் வந்து என்னன்னா ஏதோ சொன்னிருந்தானு இல்லையா, ஸோ எல்லா கன்லையும் ஒரு ரேர் ஐட்டம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ளேமிங் ஏக்க ஒருத்து பாஸ் டபுள் டேமேஜ் யாருனா வேணா வாங்கிக்கோங்க. ஸோ ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க, ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். MP40 வாங்கிக்கோங்க, ஸ்கேர் லவர்ஸ் யாரும் அவ்வளோ இருக்க மாட்டிங்க. அது M4A1 நானே தெரியல, கீழே ஸ்க்ரோல் பண்ணவே முடியல, அது விட்டுருவோம். ஸோ இமோட் ஃபஸ்ட் இருக்கிறது சுத்தமாக ஒருத்து கிடையாது, செகண்ட் இருக்கிறது அப்படியே நித்தி வைக்கும், தேர்ட் இருக்கிறது ஃப்ரீயாக கொடுத்தான், அப்போ நம்ம செகண்ட் இருக்கிட்டே வாங்கிக்கலாம். ஸோ அப்படியே ஜம்ப் பண்ணலாம், நேட் இருக்கு கேஸ் உங்ககிட்ட இல்லைன்னா வாங்கிக்கோங்க. தேர்டு அந்த வெப்பன் இது பெட் ஃபுட்டெல்லாம் நமக்கு எதுக்கு, ஓகேவா, எதுக்கு அப்படின்ற மாதிரி அதெல்லாம். ஸோ ஓகேவா கேஸ், ஸோ இவ்வளோதான் வந்து இந்த தீபாவளி இவெண்ட்ல. ஸோ இதெல்லாம் கிளைம் பண்ணோம். ஸோ கேஸ் யாராச்சும் புதுசாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க கேஸ். என்னன்னா வந்து நம்ம வந்து எவ்வளோ டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், 1300 டைமண்ட் பார்க்கறதுக்கு நல்லா இருந்ததுடா, மொத்த டேபிட்டு போச்சு, 900 மெத்திர வந்து விட்டானுங்க, புள்ளத்தாச்சு மாதிரி இந்த என் பர்சை இப்படி டெலிவரி ஆன மாதிரி பண்ண மாதிரி ஏதோ அந்த காஸ்ட்யூம் கிடச்சிருந்தா கூட சந்தோஷம். அது எப்படி 800 டைமண்ட்ஸில் கிடைக்குன்றது தான், பட் அது எதாச்சும் நல்லதாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் ஏதாச்சும் கன் ஸ்கின்னாச்சும் வாங்கிட்டு இருப்பேன் அந்த காஸ்ட்யூம் வாங்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு அந்த காஸ்ட்யூம் வச்சு காட்டணுமே அப்படின்னு தான் நான் காஸ்ட்யூம் வாங்கினேன். ஸோ இல்லைனா அந்த 500 டைமண்ட் ஒரு கன் ஸ்கின் அப்பார்ட்மெண்ட்டாக வாங்கியிருந்தேன்னா கூட அது ஒர்த்தாக இருந்திருக்கும் போல. ஓகே, ஃப்ரீயாக விடும் ஃப்ரீயாக விடும் பஸ். ஸோ காஸ்ட்யூம் எடுக்கிறதா எடுத்துக்கோங்க கைஸ், இத்தனை டைமண்ட் ஆகும் நான் சொல்லிட்டேன், அது எடுத்து காட்டணுன்றது அவசியம் இல்லை. ஸோ நல்லதாக இருந்தால் நான் கண்டிப்பாக எடுத்து காட்டியிருப்பேன். ஸோ ஏகேலாம் கடைசியாக எடுத்து காட்டினேன், ஸோ எல்லாத்தையும் எடுத்து காட்டியிருப்பேன். பட் எனக்கு அது நான் காஸ்ட்யூமே அவ்வளோ, அந்த காஸ்ட்யூமே யூஸ் பண்ண போகிறது ரெண்டு நாள் போட்டு மூணாவது நாள் தூக்கி போட்டுருவேன். ஸோ பர்மனெண்ட்டாக அது யூஸ் பண்ணுறது அந்த கூட பர்மனெண்ட்டாக கிடையாது, சும்மா ஒரு ரெண்டு நாளைக்கு கூட யூஸ் பண்ண முடியாது தான். ஸோ வேணும்னா வாங்கிக்கோங்க. சின்னடா அவ்வளோ மட்டன் தட்டன்னு கேட்டால் 800 டைமு கேட்டிங்களா போடா அப்படி சொல்லிட்டு அவனுக்கு வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் கைஸ் வந்து தீபாவளி வேணா, ஏன்னா இந்த இடத்துல இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கேன்னா ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன் இவனுக்கு என்ன பிளேஸ் நம்ம தெளிவாக சொல்லணும்ல. ஸோ அதனால் ஸோ ஓகே கைஸ், இதுதான் வந்து தீபாவளி, நீங்கள் வந்து அது வந்து கிளைம் பண்ணோம். ஸோ இப்படிலாம் கிளைம் பண்ணி அந்த மேஜிக் கியூப் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா, ஸோ மட்டமான காஸ்ட்யூம்ஸ்லாம் விடுவாங்க. ஏற்கனவே ஒரு மேஜிக் கியூப் இருக்குது, 30 எலைட் பாக்ஸ் இருக்குது, 150 மேஜிக் ஃப்ராக்மெண்ட் இருக்குது, இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது. ஸோ ஏதாச்சும் ஒரு காஸ்ட்யூம் நல்லா விட நல்லாயிருக்கும், இந்த காஸ்ட்யூம் நல்லா விட மாட்டானுங்க. ஸோ ஓகே கைஸ், லைவ் எப்போ இருக்கும்னு தெரியல, ஸோ மதியம் இருக்கும், ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து இந்த கேலண்டர் பார்த்துக்கோங்க கைஸ், என்னடா இருக்குது இந்த கேலண்டர்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தானது என்னென்னா லெவல் 8 கார்டு, ஓகேவா. ஸோ நிறைய பேர் வந்து காயின் இல்லை ப்ரோ, அதெல்லாம் ஃப்ராக்மெண்ட் எல்லாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் லெவல் 8 பண்ணாமல் வச்சுருப்பீங்க. ஸோ லெவல் 8 கார்டு கொடுக்குறாங்க, ஸோ லெவல் 8 பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக கொடுக்குற பண்டலை கேவலமாக தானே கொடுப்போம் சொல்லப்படும். ஃப்ரீ ஃபயருக்கு வந்து இந்த பண்டல் வந்து எடுத்துக்காட்டு. ஸோ அந்த பண்டல் கொடுக்குறாங்க, அது எப்படி இதோ தீபாவளி லூடோவா, அதையும் நீங்கள் டைமண்டுக்கு தான் கொடுப்பீங்க போலியாடா. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ கீழே இருக்கிற ட்ரெஸ்ஸு அப்புறம் வேற என்ன இருக்குது. ஸோ அந்த கேலண்டர் ஓகேவா கேஸ், எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கேஸ், லவ் யூ கேஸ், சீ யூ கேஸ்.